ஹலோ மக்களே, வாங்க என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகலாம். குயிக்காக ஒரு ட்ரான்ஸிஷன் பண்ணிவிட்டு முடியை தூக்கி மேலே போட்டுருங்க, இல்லைனா வேர்த்து கொட்டி செத்து போயிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது வந்து நான் வந்து ரெக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும், மூஞ்சிலெலாம் போட்டு மீதி இருந்தால் கையில் கால்லெலாம் பூசிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஃபேஸஸ் கெனடாவோட செகண்ட் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் காட்ட ட்ரை பண்ணுறேன். பட் அதில் தெரியல, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஆயிலி பேஸ் கிடையாது, நல்லா மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. ஒரு ஃபவுண்டேஷன் போட்டால் நம்ம மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இல்லவே இல்லை இதை போட்டால். ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபவுண்டேஷன் இது, நான் யூஸ்வலி இதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நல்லா தேவையான அளவு போட்டுட்டு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சி பாருங்கள். முடியலன்னா தூக்கி போட்டு உங்கள் கையே ப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா தெரிலையே, ஆ நெக்ஸ்ட்டு வந்து கன்சீலர் எடுத்து கண்ணக்கடியிலலாம் போட்டுக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபோன் நோண்டிட்டு இருப்போம்ல, அதனால டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதெல்லாம் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி மூஞ்சில் இருக்க ஸ்பாட்ஸ் எல்லாம் இது போகுமா இது போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது, ஏதோ கொஞ்சம் தாங்க போகும். நம்ம ஒன்றும் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது ஃபுல்லாக போகிறதுக்கு. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த லூஸ் பவுடர். ஸோ இந்த லூஸ் பவுடர் எடுத்து லூஸ் மாதிரி எல்லா இடத்தையும் போட்டுக்காதீங்க. அந்த கன்சீலர் எங்கெல்லாம் போட்டிங்களோ அங்கே மட்டும் போடுங்க போதும், ஸோ தட் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். நான் இங்கே வந்து மேபிளினோட லூஸ் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆக்சுவலாக ரொம்பவே அஃபோர்டபுள் அண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. என்னோடய ஷேட் வந்துட்டு லைட். ஸோ நான் வந்துட்டு லைட் ஷேட் தான் வாங்கியிருக்கேன். லைட்டானு கேட்காதீங்க, இங்கே வந்து ரூமில் வந்து லைட்டு சரியில்லை, அதனால என்னோடய ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. பட் என்னோட ஷேடு காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு லைட்டு தான். ஸோ இப்படி மூஞ்செல்லாம் கிட்ட கொண்டு வந்து காமிச்சு பயம் படுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு வந்து அந்த பவுடரை காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்ககிட்டயே கேட்பேன், பட் நானே பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தான் ஐ ட்ரான்சிஷன் அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ட்ரை பண்ண வரல, அதனால் அப்படி சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஸோ சந்திரமுகி மாதிரி அங்கேயும் இங்கேயும் பார்த்தா அவ்வளோதான், ஐ ட்ரான்சிஷன் ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஷ்ஷு. நான் வந்து இங்கே வந்து பெனிஃபிட்டோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹைலி பிக்மெண்டட் ப்ளஷ் தான் அது, இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ளஷ் எடுத்து போட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக இருந்தால் தொடச்சு விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து மேபிளினோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச மேக்கப் ப்ராடக்ட் வந்து இந்த ஹைலைட்டர் தாங்க. நம்ம எந்த இடத்துல போட்டாலும் மூஞ்சி அப்படியே சும்மா பளபளன்னு இருக்கும் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஹைலைட் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் சீக் போன்ஸ்லேயும் மூக்குலேயும் அப்புறமா வந்துட்டு வேணும்னா இந்த ஃபோர் ஹெட்டோட சைட்ஸ்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் தான் முக்கியமான கட்டம் இந்த லிப்ஸ்டிக் போடுறது. அது அந்த ஷேப்பாக போடணும், வெளியில் போகக்கூடாது, வாய்க்குள்ளே தான் போடணும் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு வராது, அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அது அளவு போட்டுக்கலாம். போட்டு முடிச்சோடனே மாதிரி ஆகிட்டேன், என்னாலே தாங்க முடியல, இவ்வளோ ரெட்டாக இருந்தது. ஸோ ஒரு காட்டன் பேடை வச்சு இருக்க லிப்ஸ்டிக்லாம் தொடச்சிட்டு பார்க்கலான்னு பார்த்தா அது போகவே மாட்டேங்குதுங்க. கேட்டால் ஸ்மச் ப்ரூஃபா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக் ரிமூவர் எங்கேயாவது இருக்கான்னு தேடி பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சோண்டு ஆயில் தேங்காய் எண்ணெய் எடுத்து காட்டன் பேடில் போட்டு தொடச்சேன், கொஞ்சமாக போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக்கை சரி பண்ணுறதுக்கு என்கிட்ட இருந்த சேவியர் வந்து இந்த ஹுதா லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த நியூ ஷேட் பேர் வந்து வெட்டிங் டே. ஆமாம், இந்த ஷேட் பேர் வந்து வெட்டிங் டே தான். நல்ல க்ரீம் லிப்ஸ்டிக் இது, ஒரு நியூட் ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ இதை ஆட் பண்ணதுமே கொஞ்சம் கலர் வந்து ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ஒரு சப்டிலான கலர் வந்துருச்சு. நம்ம மூஞ்சை நம்மளாலே பார்க்க முடிகிற அளவுக்கு ஒரு கலரில் வந்துருச்சு. ஸோ ஓகே, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட்டு கம்பல் இந்த மாதிரி உங்ககிட்ட காமிச்சிட்டு காதில் தூக்கி போட்டுக்கணும். இந்த கம்பல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து குஷால்ஸ் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்னா மட்டும் போடுற இந்த கோல்டு செயின். ஸோ அந்த டைமில் மட்டும்தான் நான் அதை போடுவேன். அப்புறம் கை காலியாக இருக்குது ஏண்டின்னு கேட்கக்கூடாதுல, அதனால் ஒரு பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு தான் முக்கியமான கட்டும் ஹேர் ஸ்டைல். ஸோ நமக்கு வந்து தலையை விரிச்சு போட்டு போனால் தான் பிடிக்கும், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. ஸோ முதல்ல சிக்க உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்க உடைச்சிட்டு பார்த்தா எங்கள் அம்மா இந்த ஹேர் ஸ்டைலே சூப்பராக இருக்குடின்றாங்க. பட் இந்த ஹேர் ஸ்டைலை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து விக்க கௌத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நோ, ஃபைனலாக இந்த ஹேர் ஸ்டைலுக்கு செட் ஆகிட்டேன். இதுவும் தலையை விரிச்சு தானடி போட்டிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம், பட் வேறு வழி இல்லை. ஸோ ஃபைனலாக நான் ஹெல்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டேன், வாங்க போகலாம். இப்போ எதுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ முடிஞ்சால் எல்லோரும் கடைசியில் அப்படி சொன்னாங்க, நான் பார்த்தேன். ஸோ அதனால் நானும் அப்படி சொல்லுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பாய் சொல்ல மறந்துட்டேன். ஸோ பாய். வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தமா.